நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 23rd February மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, நாளைக்கு 24th மந்த்லி எக்ஸ்பிரி, ஃபிப்ரவரி மந்த்லி எக்ஸ்பிரி. நார்மலாகவே நம்ம மார்க்கெட் வந்து பேயாட்டம் ஆடிட்டுருக்குது, இன்னமும் வந்து நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பிரி வேறு. ஸோ மந்த்லி எக்ஸ்பிரி எப்படி இருக்கும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, நிஃப்டி பேங்க் நிஃப்டி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ என்னுடைய நேமில், அதாவது அர்ஜுன் பங்கு மார்க்கெட் அப்படிங்கிற நேமில் ஃபேக் ஐடி டெலகிராம் சேனலில் இருக்குது, அது யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. அந்த டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி பற்றி அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. கிரிப்டோ கரன்சி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படின்னு போட்டுட்டுருக்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த ஐடியை ஃபாலோ பண்ணாதீங்க, ஓகேங்களா? என்னுடைய ஆத்தரைஸ்டு ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், ஃப்ளையிங் கால்ஸ் அர்ஜுன், ஓகேங்களா? அதுதான் என்னுடைய டெலகிராம் சேனல் ஐடி. அர்ஜுன் பங்கு மார்க்கெட் அப்படின்ட்டு இருக்கிற டெலகிராம் ஐடியில் ஜாயின் பண்ணாதீங்க, அது வந்து ஃபேக் ஐடி. நான் வந்து எப்போவுமே எங்கேயுமே கிரிப்டோ கரன்சியை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணினதே கிடையாது, ஓகேங்களா? நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ரெண்டு மூணு பேர் இன்றைக்கி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, சார் கிரிப்டோ கரன்சியில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. தயவு செஞ்சு கிரிப்டோ கரன்சியை நான் வந்து எங்கேயுமே ரெக்கமெண்ட் பண்ண கிடையாது, அதை ஃபாலோ பண்ணாதீங்க, ஓகேங்களா? ரைட். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நியூஸ்லாம் இருக்குது, அதை நான் ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன். செபி சேர்மேன் அஜய் தியாகியோடைய டேர்ம் வந்து இந்த 28th February முடியுது, ஓகேங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ செபி சேர்மனாக உள்ளே வந்தார்னா March 2017 வந்தார். அதாவது அவருடைய பீரியட் வந்து 3 இயர்ஸ் தான். ஒவ்வொரு டைமும் வந்து செபி சேர்மேன் ஆகட்டும், ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஆகட்டும், அவங்களாம் பீரியடு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் தான், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து அவங்களுடைய டேர்ம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் அப்படின்ட்டு அவங்களாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஜய் தியாகி செபியோட சேர்மேனுக்கு ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க. இப்போ வந்து டெட்லைன் வந்து எப்போ வந்திருக்குதுன்னா February 28th, ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம பங்குச்சந்தையில் வந்து நிறைய சீர்திருத்தம்லாம் பண்ண அப்படி மெயினாக வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து காப்பாற்றிருக்கிறாரு. என்னன்னா மார்ஜின், அதாவது எக்ஸ்போசர் இல்லாமல் பண்ணனது இவருடைய முயற்சி தான். எக்ஸ்போசர் டோட்டலாக கட் பண்ணனது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 lakh நீங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 times எக்ஸ்போசர் கொடுப்பாங்க. 10 lakh rupees நீங்கள் வந்து எக்ஸ்போசர் இன்ட்ராடே எக்ஸ்போசர் யூஸ் பண்ணிக்கலாம். சம் ப்ரோக்கர்ஸ் 20 times கொடுத்தாங்க, 50 times, இதெல்லாமே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குதோ அவ்வளோதான் ஆர்டர் போட முடியும், ஓகேங்களா? அது மாதிரி கொண்டு வந்துக்கிறாரு. இது வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கு ரொம்பவும் ஒரு அட்வான்டேஜ்னு வச்சுக்காங்களேன். என்னென்னா அவங்க அமௌண்ட் லாஸ் பண்ணுறது லிமிட்டடாக இருக்கும், அதுக்காக அவர் கொண்டு வந்தார், நல்ல ஒரு இது. அதுக்கப்புறம் அந்த அஜய் தியாகி அவர் சேர்மனை வேறு என்ன கொண்டு வந்தார்னா இந்த ஃபேக்ட் டிப்ஸ்லாம் நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஈவன் இப்போ ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மெசேஜ் வரும், அதை பை பண்ணு இதை பை பண்ணுன்னு. ஸோ இந்த ஃபேக் அட்வைசர்ட் வந்து நிறைய பேர்த்த காப்பாற்றிருக்கிறாரு. இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ரெகுலேஷன் 2013 அந்த இருந்ததை ரொம்பவும் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டாங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏண்டாப்பா இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டு அப்படி. ஓகே, எனிவே அஜய் தியாகியோடைய பீரியடு ஒரு நல்ல பீரியடு தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில், அதாவது குளோபல் மார்க்கெட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. குளோபல் மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்கன்னா யூஎஸ் ஃபியூச்சர் ஆல்மோஸ்ட் 200 points க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம மார்க்கெட்டு ஓப்பன் ஆனது அதாவது ஒரு 50-60 points எஸ்ஜிஎஸ் நிஃப்டி ப்ளஸில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் நம்ம மார்க்கெட்டும் ஒரு 30-40 points க்ரீனில் ஓப்பன் ஆச்சு. பட் அந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது நிஃப்டி 17,200 ஓப்பன் ஆகிட்டு அந்த 17,150, 17,170 அந்த ரேஞ்சிலே தான் ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இந்த லாஸ்ட் 30 minutes வந்து பார்த்தீங்கன்னா 17,170, 175 17,050 வரையுமே வந்துச்சு. ஆல்மோஸ்ட் 125 points டவுன் ஆச்சு. அதாவது குளோபல் மார்க்கெட் எல்லாமே ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம மார்க்கெட்டுக்கு முடியும் போது கூட யூஎஸ் ஃபியூச்சர் ஆல்மோஸ்ட் 200 points க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்குது. யூரோப் மார்க்கெட் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்குது. பட் நம்ம மார்க்கெட்டில் மட்டும்தான் செல்லிங் ப்ரெஷர், ஓகேங்களா? மெயினான நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. என்னென்னா
உக்ரைன் ரஷ்யா இஷ்யூனால குரூடு ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, ஆல்மோஸ்ட் $100 வந்துருச்சு. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஓகே, இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்து இப்போ இந்த லாஸ்ட்டு ஒரு 15 டேஸாக 20 டேஸாக தான் ரொம்ப பீக்கில் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குரூடு ப்ரைஸு $75 இருந்து ஆல்மோஸ்ட் $90 வந்துருந்துச்சு. ஓகேங்களா, இந்த பிட்வீன் கேப்பில் பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் ஏறவே கிடையாது. காரணம் என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான், அஞ்சு ஸ்டேட் எலெக்ஷனுக்காக இந்த பெட்ரோல் ப்ரைஸும் டீசல் ப்ரைஸும் ஏற்றாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதை வச்சுட்டா ஏற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஹின்ஸ் போட்டாங்க. அதாவது ஒட்டுக்காக ஏற்றுவாங்களாட்டு இருக்குது. இவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு 2-2 ரூபா ஏற்றுவாங்களாட்டு இருக்குது. ஓகே, இதில் வந்து என்னென்னா டெலிவரி கால்ஸ் அப்படின்னா ஸ்ட்ராங் டெலிவரி கால்ஸ், 100% அக்யூரசி கால்ஸ் உங்களுக்கு வேணுமா? என்னன்னா பெட்ரோல் டீசல் வாங்கி வச்சுக்காங்க இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு. அதுக்கு அடுத்து ஒரு 10 டேஸ் ஆர் 20 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 20% ஏறும். ஓகேங்களா, இப்போ பெட்ரோல் ப்ரைஸ் 105 ரூபா இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 20 நாள் கழித்து மேபி உத்தரப்பிரதேசத்தில் லாஸ்ட் பேஸ் போல் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏற ஆரம்பிச்சிடும். ஒரு 120 to 125 வந்து தான் மறுபடியும் பெட்ரோல் ப்ரைஸு சஸ்டெயின் ஆகும்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்ட்ராங் டெலிவரி காலு, பெட்ரோல் வாங்கிக்காங்க. ஓகேங்களா, ஓகே. எனிவே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸு ஹைக்கும் லோவுக்கும் பார்த்தீங்கன்னா 650 பாயிண்ட் இறங்கியிருக்குது. நம்ம மார்க்கெட்டு காலையில் நல்லா பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு, அந்த லெவலை சஸ்டெயின் பண்ண கிடையாது, அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷரில் இறங்குச்சு. 650 பாயிண்ட் டேஸ் ஹைக்கும் லோவுக்கும் க்ளோஸ் இறங்கியிருக்குது. அதாவது ஓவராலாக வந்து பார்க்கும்போது சென்செக்ஸு 70 பாயிண்ட் டவுன் ஆகிட்டு 57,232 க்ளோஸ் ஆகிருக்குது. நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. அதாவது ஹைக்கும் லோவுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, மற்ற எல்லா இண்டெக்ஸுமே மார்ஜினலாக கெயின் மார்ஜினல் லாஸ் தான். ஒன்றும் பர்டிகுலராக பெரிய அளவில் ஒன்றும் ஏற கிடையாது. ரியாலிட்டி இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் 3% ஏறி இருக்குது. ஓகேங்களா, ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் மிட் கேப் இண்டெக்ஸ் 0.25% வந்து 0.5% வரை ஏறி இருக்குது. ஐடி இண்டெக்ஸ் மார்ஜினலாக லாஸ் ஆகிருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாலிட்டி இண்டெக்ஸ் 3%, பியூசி பேங்க் இண்டெக்ஸ் 1% ஏறி இருக்குது. ஓகேங்களா, ஓகே ஓகே. இப்போ குளோபல் லெவலில் என்ன முக்கியமான ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி ஒன் ரஷ்யா உக்ரைன். ஓகேங்களா, அதாவது உக்ரைனில் இருக்கிற குடிமக்கள் உக்ரைன் சிட்டிசன்ஷிப்பையே வந்து எல்லாமே வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி உக்ரைன் நாட்டு அதிபர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த பிரச்சனை வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்ததான் வேறு என்ன ஈவெண்ட் இருக்குது, இந்த டேட்டாஸ்லாம் என்ன இருக்குதுன்னா நாளைக்கு தான் யூஎஸில் ஜிடிபி டேட்டா இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து அதை மெயினாக பார்க்கணும். நியூ ஹோம் சேல்ஸ் டேட்டா இருக்குது யூஎஸில், நம்ம இந்தியாவில் முக்கியமான டேட்டாஸ் எதுவும் இல்லை. ஓகேங்களா, ஓகே. இப்போ என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு இந்த 2 நாளாக என்ன கொடுத்தேன், நேற்று வந்து என்னுடைய வீடியோ போட கிடையாது, ஹெல்த்து சரியில்லை அதனால் போட கிடையாது. நேற்று என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு என்ன கொடுத்தேன், இன்றைக்கி என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு என்ன கொடுத்தேன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஓகேங்களா, உங்களுக்கு ஃப்ரீ கால்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க, உங்களுக்கு ஃப்ரீ கால்ஸ் அதில் வரும். நேற்று ஒரு ஃப்ரீ கால்ஸ் கொடுத்தேன், நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பிரி கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். ஃப்ரீ கால்ஸு மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்து கால்ஸ் வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்காங்க. பட் 100% அக்யூரசி கிடையாதுங்க ஃப்ரீ கால்ஸும், நான் வந்து சொல்லிடுறேன் 70 to 75% அக்யூரசி தான். பட் ஸ்டைட் பட் டைட் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருவேன். ஓகேங்களா, ஸ்டாப் லாஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகே, எஃப்ஐஸ் டேட்டா டொமஸ்டிக் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சு. எஃப்ஐஸ் இன்னைக்கு 3,417 கோடிக்கு விற்றுருக்குறாங்க, டொமஸ்டிக்கு 3,024 கோடிக்கு பை பண்ணிக்கிறாங்க. நெட்டாக ஆல்மோஸ்ட் 400 கோடி வந்து மார்க்கெட்டில் அன்பாயிட்டு தான் ஆயிருக்குது. எஃப்ஐஸு நான் ஸ்டாப்பாக செல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, என்றைக்கு வந்து பீக் அவுட் ஆகுதோ தெரியல. ஓகேங்களா, ஓகே. எஸ்டர்டே நேற்று என்ன என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு கொடுத்தேன் அப்படின்னா 17,200 புட் ஆப்ஷன் 290 to 310 ரூபாய்க்கு பைக்கால் கொடுத்தேன், மணி 12:20. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது அது வந்து 340 ரூபாய்க்கு ப்ராஃபிட் கொடுத்துட்டேன், ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டு. செல் நிஃப்டி ஃபியூச்சர் செல் கால் கொடுத்தேன், 17,120 to 140க்கு செல் கால் கொடுத்தேன், ஸ்டாப் லாஸு 17,185 கொடுத்தேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் அச்சீவ்டு, 17,040க்கு ஃபுல் ப்ராஃபிட் கொடுத்தாச்சு. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டு. எகைன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 17,000
200 புட் ஆப்ஷன் 185 ரூபா டு 195 ரூபாய்க்கு கொடுத்தேன். இந்த கால் தான் இதை டெலகிராம் சேனல்லையும் கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஃபிட் பண்ணியாச்சு, ரெண்டாவதாக மறுபடியும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன் 2:30 மணிக்கு. இது வந்து ஸ்டாப் லாஸ் 165 ரூபான்னு ரிவைஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து என்ன ரேட்டுக்கு ப்ராஃபிட் புக் பண்ண அப்படின்னா 210 ரூபாய்க்கு, அதான் க்ளோசிங் டைமு மார்ஜினல் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்ட்டு புக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி என்னுடைய கிளைண்ட்டுகள் என்ன கொடுத்தேன் அப்படின்னா, காலையில் 10:10 38,000 புட் ஆப்ஷன் 490 ரூபா டு 510 ரூபாய்க்கு பை கால் கொடுத்தேன். 600 ரூபாய்க்கு ப்ராஃபிட் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டு. மறுபடியும் என்ன பண்ணேன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோடைய 38,000 புட்டு மறுபடியும் 450 ரூபா டு 470 ரூபாய்க்கு பை கால் கொடுத்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா 550 ரூபாய்க்கு ப்ராஃபிட் பண்ணியாச்சு. இன்றைக்கி இந்த 2 அலர்ட்டு தான் கொடுத்தேன் என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு. ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அலர்ட்டுக்கும் ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டு. அதாவது நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது, இங்கே ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு காலில் தான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, புட்டில் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து பாருங்கள், இந்த 17,000 புட் ஆப்ஷன்லேயும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டு 17,000 டு இல்லை அப்படின்னா 17,000 கீழேயே வரும் அப்படிங்கிறது இதனுடைய இண்டிகேஷன். ஆனால் 17,200 மேலே போகாது அப்படிங்கிறது ஒரு இண்டிகேஷன். என்னன்னா 17,200 காலில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து 17,000 நல்லா வாட்ச் பண்ணிக்காங்க. 17,000 கீழே சஸ்டெயின் ஆகிட்டுருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா வீக் வரும். அதே டைமு மேலே ஏறிச்சு அப்படின்னா 17,200 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுதான் இதனுடைய இண்டிகேஷன். ஓகேங்களா? அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது 37,500 கால் ஆப்ஷனில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதாவது நியர்பை ஸ்ட்ரைக்கில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா 38,000 கால் ஆப்ஷன், பட் செகண்ட் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 37,500 காலில் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஸ்பாட் என்ன ரேட்டு க்ளோஸ் ஆயிருக்குன்னா 37,360 க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ 37,500 நோட் பண்ணிக்கோங்க. 37,000 புட் ஆப்ஷனில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, பட் மேலே ஏறிச்சு அப்படின்னா செல் பண்ணலாம் அப்படிங்கிறதா இதனுடைய இண்டிகேஷன். பார்க்கலாம் நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட இன்ட்ராடே டெக்னிக்கல் சார்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குது. அதாவது ஹையில் ஓப்பன் ஆகிட்டு லோவில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? இப்போ நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னா 17,000 தான் சப்போர்ட் ஆஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்னால் 17,200. அதாவது இன்றைக்கி வந்த ஹையும் இன்றைக்கி வந்த லோவும் நாளைக்கு சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஒருவேளை 17,000 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக ஃபால் வரும். அது எது வரையும் வரும் அப்படின்னா 16,800 டு 16,850. ஓகேங்களா? இந்த 16,800 டு 16,850ங்கிறது என்ன அப்படின்னா லாஸ்ட் மந்தோடைய ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஓகேங்களா? லாஸ்ட் மந்த் வந்த லோ, அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஒரு 3 times 16,800 வந்துட்டு பவுன்ஸ் ஆகிருக்குது. ஸோ 16,800ங்கிறது நாளைக்கு மட்டும் இல்லை, கம்மிங் டேஸில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழெல்லாம் போச்சுன்னா மார்க்கெட்டு ஹெவி ஃபால் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸு 17,200. ஒருவேளை 17,200 அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக செல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய இண்டிகேஷன். ஓகேங்களா? செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மேஷன். இப்போ நம்ம பார்த்துட்டுக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய இன்ட்ராடே டெக்னிக்கல் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி வந்து பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஸ்மால் பாடிடு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குது. பட் இந்த ரேஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 37,000 37,700 வரை இருக்குது இந்த 2 நாளாகவே. பட் நாளைக்கு வந்து சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னா 37,300 இன்றைக்கி வந்து லோ. 37,300 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தர் ஆஃப் வீக் வரும். அது எது வரையும் வரும் அப்படின்னா 36,800 37,000 வரையும் வருங்க. ஓகேங்களா? இந்த பிக் புல்லிஷ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய பாட்டம் தென் இதுலேருந்து ஒரு 25%. அப்படி பார்க்கும்போது 36,800 டு 37,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் நாளைக்கு. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா 37,600 37,600 தென் 37,800 இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.